ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மே சீக்ரெட் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நான் பாப்பாவுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்குறேன் சிக்ஸ் மந்த் பேபிக்கு ஜீரோ டு சிக்ஸ் மந்த் ஃபஸ்ட்டு ஃபைவ் மந்த்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆற வரைக்குமே பாப்பாக்கு பிரெஸ்ட் ஃபீட் தான் இப்போவும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இது கூட இப்போ ஃபுட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ செரலும் கொடுக்குறேன் பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கு அது செட் ஆகவே இல்லை இவனுக்கு நான் என்ன பண்ணேன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு பாயில் பண்ண ஆற வச்ச தண்ணியில் கொடுத்தேன் பாப்பாவுக்கு செட் ஆச்சு பட் எப்பாவதுதான் டூ டேஸ்க்கு ஒன் அப்படின்னு அர்ஜென்ட் பேஸில் நம்மளால் வந்து ராகி மாவு கஞ்சி செய்ய முடியல அப்படின்னு செய்யும்போது நான் கொடுப்பேன் இதே மாதிரி கஞ்சி பாப்பாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அதுலேயே பால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து நாம் கஞ்சி செய்வோம் இல்லையா அது உங்களுக்கு எப்படி செய்யணும் எந்த மாதிரி செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்கள் நான் வீடியோ போடுறேன் அதுக்கு நெக்ஸ்ட்டு நான் வந்து பால் பாப்பாவுக்கு வந்து பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி இருக்குது அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அவைலபிளாக இருந்துச்சுன்னா பசும்பாலே ப்ரிஃபர் பண்ணுங்கள் பவுடர் பாலுக்கு பதிலாக எனக்கு பவுடர் பாலை விட பசும்பால் அவங்க எவ்வளோதான் தண்ணி ஊற்றி கொடுத்தாலும் எனக்கு பரவாயில்லன்னு தோணுது பாப்பாவுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் த்ரீ டேஸ் டெஸ்ட் பண்ணேன் அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஸோ அவங்களுக்கு அது டோல்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நாம் அதை கொடுக்கலாம் அதே மாதிரி என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் த்ரீ டேஸ் டேஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணணும் நான் அப்படி பண்ணினேன் எது செட் ஆகலைன்றது நம்ம அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் பசும்பால் ரொம்ப உடம்புக்கு நல்லது பாப்பாவுக்கு கொடுங்க ரொம்ப தண்ணி தான் வேணும் திக்கான பால் எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக எதுலேயுமே கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் நான் இதுதான் ப்ரிஃபர் பண்ணேன் உங்களுக்கு இது வந்து பசும்பால் கொடுக்கலாமா வேணாமா யோசிக்கும்போது நீங்கள் கொடுத்து பாருங்கள் பாப்பாக்கு பால் பத்தில் நம்மளது பால் இல்லைன்னா பசும்பாலை நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் இப்போ நான் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சோண்டு நல்லா குழைச்ச சாப்பாட்டில் கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி ஊற்றி கொடுக்கறது ரசம் ஊற்றி கொடுக்கறது அந்த மாதிரி ரசத்தில் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு நல்லா சாதம் குழச்சி கொஞ்சோண்டு சாதம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நம்ம காய்கறியை கூட இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம் ஆப்பிள் ஃப்ரூட்டில் ஆப்பிள் கொடுக்கலாம் அது நல்லா பாயில் பண்ணி தண்ணியில் அப்படியே பாயில் பண்ணாமல் நாம் நம்ம வந்து டபுள் பாயில் மெத்தடில் அதை இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு அதை நல்லா குழச்சி பாப்பாவுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரூட் வந்து கொடுக்கும்போது இதுக்குன்னு ஒரு சக்கர் கிடைக்கிது அது நல்லா அதில் குழைச்சி அதில் சக்கரில் போட்டால் ஏன் நான் பாப்பா இந்த ஸ்டேஜில் எதை பிடிச்சாலும் கடிக்கிறான் பிடிச்சி எதை வேணாலும் அவங்களுக்கு வந்து அதை கடிக்கணும் போல் இருக்கும் பலருக்கு பல்லு வரை வர இன்னும் வரல இல்லையா வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ அந்த சக்கரில் நம்ம போட்டு கொடுக்கும்போது அதை பிடிச்சி நல்லா கழித்து அதுலேருந்து ஜூஸ் மட்டும் வரும் சக்கை இருக்காது அவங்களுக்கு ஏன்னா எது பார்த்தாலும் வாயில் போட்டுக்கிறாங்க இப்போ நம்ம ஃப்ரூட்ஸையே கட் பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாயில் போட்டுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் எது எடுத்தாலும் வாயில் போட்டுப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு எந்த பொருளையுமே மேலே வைக்கக்கூடாது பாப்பாவுக்கு தெரியாது ஒரு டேப்லெட்டாக இருந்தாலும் போட்டுப்பாங்க ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இதுதான் அந்த சக்கர் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் பேபியோட ஆக்டிவிட்டி பாருங்கள் சிக்ஸ் மந்த்து நான் இவனோட செகண்ட் மந்த் தேர்ட் மந்த் ஃபோர்த் மந்த் ஃபோட்டோ ஷூட் நடத்துருக்கேன் அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்